அடைகின்றான். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க, பக்தியினாலே கிருஷ்ணன் கரைந்து, கிருஷ்ணனை நோக்கி அர்ஜுனன் கரைகின்றான். ஆமா, சில பேர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க தான், சில பேர் உங்களை பழிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அதுக்காக எங்களை விட்டு விடாதீர்கள், எங்களை மன்னித்தருளுங்கள், எங்களை பொறுத்தருளுங்கள் என்று ஆழமான பக்தியோடு, ஆழமான உணர்வோடு. ஏன்னா தானே அந்த புரியாத நிலையில் இருந்து இப்பொழுது புரிந்து கொண்ட நிலைக்குள்ளே வந்ததனாலே மற்றவர்களுடைய புரியாதன்மையின் மீது அர்ஜுனனுக்கு ஆழமான கருணை பொங்குகிறது. ஐயோ, நான் மூடனாக இருந்தது மாதிரி தானே அவர்களும் உடலாக இருந்திருப்பார்கள், நான் புரிந்து கொள்ளாதது போல்தானே அவர்களும் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள், அவர்களை எப்படி புரிய வைப்பது? புரியும் வரை கிருஷ்ணனுக்கு அவர்கள் இழைத்த சங்கடங்களுக்கு, அவதூறுகளுக்கு, அவமரியாதைகளுக்கு எப்படி சரி செய்வது என்கின்ற உணர்வு, பக்தி பெருக்கு பொங்குவதனாலே ரொம்ப அழகா சொல்றான். கேளிக்கைகளின் போதும், படுக்கையில் உறங்கும் போதும், அமரும் போதும், உண்ணும் போதும், தனியாக இருக்கும் போதும், நண்பர்கள் முன்னிலையிலும் கூட கேலியாகவும் வேடிக்கையாகவும், சில நேரத்தில் சும்மா ஒரு வேடிக்கையா, எந்த விதமாக அவமதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை கொண்ட உங்களை அப்பா பொறுத்தருள வேண்டுகின்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. பொறுத்தருளுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம், பக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வு, பக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகின்ற தெளிவு, அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தாலே ஏற்பட்ட பக்தியினாலே பொங்குகின்ற அந்த தெளிவாலே இந்த கிருஷ்ணனின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு, கிருஷ்ணனின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்காக தான் மன்னிப்பு கேட்கின்றான், மற்றவர்களுடைய தவறுக்காக தான் வருந்துகின்றான். இது என்ன ஆகணும், மற்றவர்களுடைய தவறுக்காக நாம் வருந்தும் பொழுது என்ன பண்ணுவோம், அவர்களுடைய தவற்றை திருத்துவதற்காக நாம் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். அப்போ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை நம் பொறுப்பு, அவர்களுக்கு உணர வைக்க வேண்டிய வேலை நம் பொறுப்பு அப்படின்ற பொறுப்பை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். யார் யார் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அல்லது தவறாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு தெளிவை அளிக்க வேண்டியது நம் பொறுப்பு. பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்லதை உணர்ந்தவர்கள் வெளியில பேசுறதே இல்லை, சும்மா இருந்துடுறாங்க. ஆனா கெட்டதாய் நினைக்கின்ற நெகட்டிவான மனிதர்கள் சும்மா இருக்கிறதில்ல, வேகமா பேசுறார்கள். இதுதான் உலகத்தோட வழக்கு. கெட்டவர்கள் வேகமாக வேலை செய்வார்கள், நல்லவர்கள் அமைதியோடும் பொறுமையோடும் இருந்து விடுகிறார்கள். அப்ப என்ன ஆகுது, உலகத்தோட நோக்கத்துல பார்க்கும்போது கெட்டவர்கள் ஜெயிக்கிற மாதிரி தோணுது, ஜெயித்ததுனாலேயே அவர்கள் நல்லவர்கள் மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டிய தேவையும் அவர்களுக்கு வந்து விடுகின்றது. அந்த மாதிரியான ஒரு போர்வைக்குள்ளையும் அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனையே என்னன்னா, நல்லவர்கள் இயற்கையாகவே திருப்தியோடு இருப்பதனால் இயங்குவதில்லை. அட பேசுறவன் பேசுறான் விடப்பான், நாம ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு கிடைச்ச ஆனந்தம் நமக்குத்தானே தெரியும் அப்படின்னு நிம்மதியா இருந்துடுறோம். ஆனா கெட்டவர்கள் அப்படி இருக்கிறதுல என்ன பண்றார்கள், அவர்களாலான எல்லா செயல்களையும் செய்கிறார்கள், எல்லா துக்கத்தையும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள், எல்லா வேகமான செயலுக்குள்ளும் நுழைகிறார்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா, கெட்டவர்கள் வெற்றி அடைவது போன்ற ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள், ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அடிப்படையா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நாம் வருந்துவது மட்டுமல்லாமல் அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது.